ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அர்ஷத் ப்ளாக்ஸ். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஜங்ஷன் பக்கத்தில் இருக்கிற கஜப்பிரியா ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து ஸ்பெஷலான ஒரு விஷயம் இன்றைக்கி இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தோன்னா, பரோட்டாவில் வந்து நம்மளாம் மேபி நார்மலாக பரோட்டா தான் சாப்பிட்ருப்போம். இங்கே பரோட்டாவில் 70 வெரைட்டிஸ்க்கு மேலே இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஃபுல் ஃபன்னாக இருக்க போது அண்ட் மறக்காமல் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் உள்ளே போயிட்டு என்னென்ன வெரைட்டிஸ் ஆஃப் பரோட்டா இருக்குது அண்ட் அதெல்லாம் ப்ரைஸ் எவ்வளோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் இன்றைக்கி என் கூட யார் வந்திருக்கான் வீடியோவுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, என்னோட ஃப்ரெண்ட் அவர் தான் இன்றைக்கி டிஓபி பார்க்க போகிறாரு. டிஓபினா நான் தான் எடுப்பேன், சும்மா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துருக்கேன். ஹை சொல்லிடுறோம். ஹாய். ஸோ இப்போ மேலே போயிட்டு சாப்பிடலாம். அண்ட் ஆல்ரெடி போயிட்டாங்க எல்லாருமே. ஸோ 70 டைப்ஸ் ஆஃப் பரோட்டாவில் கிட்டத்தட்ட ஒரு 15 மேலே டைப்ஸ் ஆஃப் பரோட்டா வந்து இப்போ நம்ம டேபிளில் இருக்குது. அண்ட் இதோட நேம்லாம் நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்தோன்னா லைக் பரோட்டாலேயே வந்து உள்ள சீஸ் வச்சு, சிக்கன் வச்சு, லைக் ஒரு பீஸாலெலாம் எப்படி இருக்குமோ கேப்சிகம் ஆனியன்ஸ்லாம் வச்சு அதே மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நூல் பரோட்டா, இப்போ அதான் கொஞ்சம் ட்ரெண்டிங்லேயும் இருக்குது. கேரளாவில் ஒரு நிறைய ஃபேமஸான ஒரு டிஷ் அது. ஸோ எல்லாத்தையுமே நான் வீடியோவில் காமிக்கல, ஏன்னா காமிச்சோன்னா வீடியோ வந்து சம்மலேருந்தா போயிடும். அதனால எனக்கு பிடிச்ச டிஷ்ஷஸ் மட்டும் உங்களுக்கு நான் கவர் பண்ணுறேன். இதெல்லாம் தனியாக சாப்பிட போகிறது கிடையாது, தனியாக சாப்பிடவும் முடியாது இவ்வளோ டிஷ்ஷஸ்லாம். என் கூட இன்னொரு 4 யூடியூபர் இருக்காங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்து தான் சாப்பிட போகிறோம். இது வந்து நார்மலாக எல்லா கடையிலையும் கிடைக்கல அந்த பரோட்டா. இது வந்து பன்னீர் முர்த்தபா. அண்ட் இதுக்கு வந்து 2 மசாலா வந்து சாய்ஸ் இருக்கும். லைக் உங்களுக்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலாவும் இருக்கும், ப்ளஸ் வந்து மஷ்ரூம் மசாலாவும் இருக்கும். அது உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்களே கேட்டு வாங்கிக்கலாம், உங்கள் சாய்ஸ். இந்த டிஷ்ஷோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பரோட்டா மஷ்ரூம் சீஸ் எக்கு, நாலுமே வந்து உள்ள ஸ்டஃப் ஆகியிருக்கும். இது வந்து நார்மல் கொத்து பரோட்டா. இதிலே வந்து ஒரு 10 வெரைட்டி கிட்டே இருக்குது. வெஜ்ஜில் வந்து பன்னீர் மஷ்ரூம், அண்ட் நான்வெஜ்ஜில் வந்து சிக்கன் மட்டன் அந்த மாதிரிலாம் இருக்குது. அங்கே பரோட்டா மேலேயே எக் வச்சு ஒரு டிஷ் இருக்குது பாருங்கள், அதுக்கு பேர் வந்து பரோட்டா பிளாட்டர். அண்ட் பரோட்டா மேலே எக் வச்சு ஒரு டிஷ்ஷு. இதோட நேம் என்ன சொன்னாங்கன்னா, கிளிக்கட்டிய இலை பரோட்டா. இதில் வந்து பார்த்தோன்னா நிறைய லேயராக இருக்கும். லே ஃபஸ்ட் லேயரில் வந்து சிக்கன், செகண்ட் லேயரில் வந்து எக்கு, தேர்ட் லேயரில் வந்து செட்டிநாடு மசாலா, அந்த மாதிரிலாம் கலந்து கலந்து இருக்கும். அண்ட் இதுதான் வந்து செம்ம டெம்ப்டிங்காக இருந்துச்சு போனதுலேருந்தே. நார்மலாக பரோட்டா சாப்பிட்றப்ப எக்கு சிக்கன் கிரேவிலாம் தேவைப்படும், பட் இதெல்லாம் வந்து இதுக்குள்ளேயே வந்து வச்சு தரது வந்து ஒரு சூப்பரான விஷயம். அண்ட் இந்த கிளி கட்டி இலை பரோட்டா, அதாவது இந்த இலையிலலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து எல்லாமே வந்து லைக் நார்மல் கொத்து பரோட்டா இருக்குது அதுலேயே, ப்ளஸ் வந்து சிக்கன் மட்டன் எல்லா வெரைட்டிஸ்லேயும் இருக்குது. அந்த மாதிரியே பெஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் ஃபஸ்ட் டைம் வந்து பரோட்டாவில் வந்து இவ்வளோ வெரைட்டிஸ் பார்க்குறேன். இதுக்கு பேர் வந்து சீஸ் பரோட்டா. உள்ளே வந்து சீஸ் வந்து ஸ்டவ் பண்ணியிருக்கோம், மேலேயும் சிக்கன் முர்த்தபா. பார்க்குறப்பே வந்து செம்ம டெம்ப்டிங்காக இருக்கும். உள்ளே வந்து ஆனியன்ஸ் எக்லாம் வச்சு சூப்பராக இருக்கும். அண்ட் வந்து பார்த்தோன்னா இதுலேயும் வச்சுருக்கு. நீங்கள் ஒரு வெஜிடேரியன் இருந்தீங்கன்னா கவலையே பட வேணாம். ஒரு வழியாக எல்லா டிஷ்ஷஸ் நேமையும் சொல்லி முடிச்சாச்சு. வெயிட்டர் கூட இவ்வளோ டிஷ்ஷஸ் நேம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தரல. ஸோ இப்போ சாப்பிட போகலாம். பரமாக்கா இப்போ சாப்பிட்டு சொல்லுவாங்க. இதோட நேம் வந்து பார்த்தோன்னா டிஷ்யூ பரோட்டா. ஐஃபில் டவரோட கொஞ்சம் சின்னதாக இருக்குது. வீடியோவில் நிறைய பேர் யோசிச்சுருப்பீங்க இது என்ன, என்னடா இது சொல்ல மாட்டேறானேன்னு. இதுதான் எங்களுடைய ஃபேவரட்டாக இருந்திருக்கு எல்லாருக்குமே, செம்மையாக இருந்தது. சாக்லேட் வேஃபர் மாதிரி இருக்கு. ஸோ இப்போ வந்து கிளியலை சிக்கன் கொத்து பரோட்டா இருக்குது, சாப்பிட்டு பார்ப்போம். சிக்கனோட இதோட டேஸ்ட் பார்த்தோன்னா சூப்பராக இருந்தது. மேலே அந்த எக்கோடு சேர்த்து சாப்பிட்றப்போ வேறு லெவலில் இருந்தது. எனக்கு ஸ்பைசி பிடிக்கும். ஸோ அது ஸ்பைஸியாக இருந்தனால இன்னும் கூட கொஞ்சம் பிடிச்சிச்சு எனக்கு.
நான் பேரில் மென்ஷன் பண்ணுறேன், ஃப்ரெண்டில் வந்துடும். இது வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் காமிச்சிருப்பேன், லேயர் பரோட்டா. லைக் ஒரு லேயரில் வந்து எக் இருக்கும், இன்னொரு லேயரில் வந்து மசாலா சிக்கன் அந்த மாதிரிலாம் வச்சு ஒரு 3 லேயர் கிட்டே இருக்கும். வேறு லெவலில் இருந்தது. நாங்கள் போன எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. எனக்கு தெரிஞ்சு இது மஸ்ட் ட்ரை, வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த லேயர் பரோட்டா. எப்படி இருந்துச்சு ப்ரோ? நல்லா இருந்துச்சு. எப்படி என்ன ஃபீல் பண்ணேன்னா சாப்பிட்டு சொல்றேன். உங்களுக்கு என்ன ப்ரோ? ஸோ இப்போ வந்து காயின் பரோட்டா இருக்குது, ரெண்டு இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அடுத்து நம்ம ஹீரோ சார் சாப்பிட்றத பாருங்க. நான் புள்ளி இல்லை ப்ரோ, தெரியாது ப்ரோ எப்படி சாப்பிடணும் கூட எதுவுமே. உங்களுக்கு எப்படி இருக்கு? சிக்கன் எக்ஸாட்டிக்கா இருக்கு, பிளஸ் சீஸ் எல்லாம் வேற போட்டிருக்காங்க. இது அப்படியே பிட்சா டைப். ஓ ஸ்ட்ரைட்டா போய் ரைட். ஏய் ஒண்ணுதான்டே, பீஸாவே வந்து பரோட்டால இருக்கிற மாதிரி இருக்கு. சோ இப்போ சீட்ல எல்லா ஃபுட்டுமே ஒரே ஆளால ட்ரை பண்ண முடியல. அதனால எல்லாரும் டீம் ஒர்க் பண்ணி எல்லா ஃபுட்டையும் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம். நூல் பரோட்டா ரொம்ப ஃபேவரட். நூல் பரோட்டா சூடா சாப்பிட்டா அப்படி அவ்வளோ டேஸ்டா இருக்கும். இதுக்கு வந்து சிக்கன் சட்னி அடிப்பாங்க, நம்ம வேணா பிளைன் இப்படி சாப்பிட்டா. அண்ட் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இவங்களுக்கு 5th இயர் ஆனிவர்சரினால ஸ்பெஷலாக வந்து 10 வெரைட்டிஸ் ஆஃப் மல்டி குஷன் காம்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ரேட் வந்து எங்களாலேயே வந்து அன்பிலீவபுளாக இருந்தது, ஜஸ்ட் ஃபார் 249. இது வந்து பார்த்தோம்னா ஆந்திரா காம்போ, வந்து சிக்கன் பிரியாணி ப்ளஸ் பரோட்டா ப்ளஸ் நெல்லூர் சிக்கன், இதுவும் வந்து 249. இது வந்து இந்தோனேஷியன் தாய் காம்போ. அண்ட் பரோட்டா பிளாட்டரும் இருக்குது. இதில் வந்து பார்த்தோன்னா நார்மல் பரோட்டா ப்ளஸ் வந்து விருதுநகர் பரோட்டா, காயின் பரோட்டா, கொத்து பரோட்டா இந்த மாதிரிலாம் வந்து எல்லாமே வந்து ஒரு காம்போவாகவே வந்துடும். கிட்ஸ் காம்போவில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அப்புறம் வந்து 3 types ஆஃப் லாலிபாப், ஃபிஷ் ஃபிங்கர் அண்ட் வந்து ஒரு ஸ்மைலி அண்ட் சிக்கன் நூடுல்ஸ், சாக்லேட் காயின் பரோட்டா. ஸோ இங்கே நம்ம கூட ஒரு சில யூடியூபர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். ஸோ அவங்க ஒவ்வொருத்தரையும் நான் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ரெடி சிஎஸ்கே அந்த 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 வீடியோவில் பார்த்துருப்பீங்க, மிஸ்டர் வெட்டி ப்ரோ. அடுத்து வந்து மேடிஸ் ஃபிளிக்ஸ் ப்ரோ, உங்கள் எல்லா சேனலுமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அண்ட் யா, அவ்வளோதான் இந்த வீடியோ எனக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன். இந்த ரெஸ்டாரண்ட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காமல் வந்து ட்ரை பண்ணுங்கள். 70 varieties ஆஃப் பரோட்டாவில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சதா, இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருப்பில் அதை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.